வணக்கம் நண்பர்களே, கடந்த மாதம் செப்டம்பர் 19, 2018 கமலஹாசன் அவர்கள் பொள்ளாச்சி வந்திருந்தார். அந்த டைமிங்கில் லயன்ஸ் கிளப் கண்டக்ட் பண்ண ஒரு மீட்டிங்கில் கலந்துக்கிட்டார். அங்கே பேசின சில விஷயங்களை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள். மாணவர்களே, தாய்மார்களே, வணக்கம். இங்கே நேரில் சந்திப்பின் போது பொள்ளாச்சிக்கு எனக்கும் உள்ள தொடர்பை பற்றி கிட்டத்தட்ட 53 வருடங்களாக இந்த தொடர்பு நடந்து கொண்டிருக்கிறது. சிறுவனாக இருந்த போது இங்கே திரு என் ஆலயம் அவர்கள் கல்லூரியில் பாலிடெக்னிக் கல்லூரியில் 1.5 மாதம் தங்கியிருந்து நாடகத்தை நடத்தி. என்ன நண்பர்களே, பார்த்துட்டீங்களா? இந்த வீடியோவில் கமலஹாசன் அவர்கள் கட்சியை சார்ந்தவங்களுக்கும் லயன்ஸ் கிளப்பை சார்ந்தவங்களுக்கும் நன்றி உரை தெரிவிச்சிருந்தார். அதுக்கப்புறம் பொள்ளாச்சிக்கும் அவருக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு என்ன அப்படிங்கிறதையும் விளக்கியிருந்தார் இல்லையா. இனி அடுத்தது அவரோட அரசியல் பார்வையை பற்றின வீடியோ போகிறேன், அதையும் பாருங்கள். நாளை நவதே என்று நாங்கள் எழுப்பிய மனதில் நிறுத்தி யார் என்ன சொன்னாலும் அரசியலெல்லாம் வேண்டாம், படிக்க போகல படிக்க வேண்டும். கல்வி எல்லோருக்கும் மக்கள் நீதி மையம் தொண்டர்களுக்கு கூட கல்வி அவசியம். இன்று காலை கூட அந்த கல்வி நடந்தது, எங்களுக்கு பயிலரங்கம் நடந்தது. கல்வி முக்கியம், ஆனால் அரசியல் தேவை என்பது அந்த பக்கம் திரும்பிக் கொள்ளுங்கள், வேற யாராவது பார்த்துக் கொள்வார்கள் என்று நம்பி விட்டு விடாதீர்கள். உங்கள் வாழ்க்கையை எதிர்காலத்தை வெகுவாக நல்லபடியாகவோ கெட்டபடியாகவோ பாதிக்கப் போவது அந்த அரசியல் தான். அதை பற்றி முழு புரிதல் உங்களுக்கு இருக்க வேண்டும். அப்பொழுது அந்த புரிதலுடன் நீங்கள் ஓட்டுச்சாவடிக்கு வரும் பொழுது தகுதி இருந்தால் எங்களுக்கு போடும். அப்படி எங்களுக்கு கிராமத்தில் நீங்க வந்தே ஆகணும். என்ன நண்பர்களே, பார்த்துட்டீங்களா? இந்த வீடியோவில் கமலஹாசன் அவர்கள் அவரோட அரசியல் பார்வை எப்படி இருக்குங்கிறதை விளக்கியிருந்தார். மாணவர்களுக்கு அரசியல் பார்வை எப்படி இருக்கணுங்கிறதையும் சொல்லியிருந்தார் இல்லையா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா கமலஹாசன் அவர்கள் பொள்ளாச்சி வந்திருந்தப்ப அவர் பேசின சில விஷயங்களை பற்றி நான் போட்டிருக்கேன். அவரோட ஃபோட்டோஸையும் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கணுன்னு விரும்புனீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் இந்த வீடியோ லிங்க் நான் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். மறக்காமல் அதை கிளிக் பண்ணி நீங்கள் பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு வீடியோஸ் பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நண்பர்களே, நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுப்பா, சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.